நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஐபிஎல் இந்த பேரை கேட்ட உடனே ஒன்றா இருந்த நம்ம இந்தியன் டீமை பிரித்து ரோஹித்னா மும்பை, தோனினா சிஎஸ்கே, கோலினா ஆர்சிபின்னு நம்ம ரசிகர்கள் பிரிஞ்சு கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஐபிஎல் ஆரம்பித்து வெற்றிகரமாக 10 ஆண்டுகள் முடிவடைந்து விட்டது. அடுத்த ஐபிஎல் சீசன் மீது எதிர்பார்ப்பு எகிர ஆரம்பித்து விட்டது ரசிகர்கள் மத்தியில். ஏன்னா இந்த தடவை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மீண்டும் தல தோனி தலைமையில் களம் இறங்குவதே அதற்கு காரணம். இந்த வருடம் ஐபிஎல்ல நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஒளிபரப்பும் உரிமையை ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் சேனல் வாங்கியிருக்காங்க. மேலும் போட்டியோட நேரத்தை 8 மணியிலிருந்து 7 மணிக்கு மாற்றலாம்னு பிசிசிஐ ஐபிஎல் நிர்வாகத்துக்கு ஆலோசனை சொல்லியிருக்கு. ஐபிஎல் 16வது சீசனுக்கான ஏலம் பெங்களூரில் ஜனவரி மாதம் 27-28ஆம் தேதி நடக்க இருக்கிறது. ஒவ்வொரு அணியும் வீரர்கள் ஏலத்துக்காக செலவிடும் தொகையை 66 கோடியிலிருந்து 80 கோடியாக உயர்த்தி இருக்காங்க. இதனால் வீரர்கள் இன்னும் அதிக விலைக்கு ஏலம் போக வாய்ப்பு இருக்கு. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கிரிக்கெட் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, உங்கள் நண்பர்கள் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்.